ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உலகங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. நிகழும் மங்களகரமான பிளவ ஆண்டு பங்குனி மாதம் 30 தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக வரிசையில் முக்கியமானவர். இவரை வணங்கினால் ஞானம், செல்வம் முதலானவற்றை அடையலாம். குரு என்றால் இருளை நீக்குபவர் என்பது பொருள். அதாவது நம்மிடம் இருந்து வரும் அறியாமை ஆகிய இருளை நீக்குபவர். தனக்காரகனும் தேவஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த 2 காலமாக நிலையாக ஒரு ராசியிலும் இல்லாமல் வக்ரத்திலும் அதிசாரத்திலும் மாறி மாறி சென்றதால் தான் உலக பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்பட்டது. நோய் நொடிகள் ஏற்பட்டன. கல்வி கூடங்களிலும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. தங்கத்தின் விலையும் தாறுமாறாக ஏறியது. பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன. 12 பிறகு மீன ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் குரு பகவானின் பயணத்தாலும் பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, 2022-2023 குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, அஞ்சா நெஞ்சம் கொண்டு எதிலும் துணிவுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட மேஷ ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 அதிபதியான குரு பகவான் வரும் 13-4-2022 முதல் 22-4-2023 முடிய விரயஸ்தானமான 12 ஆட்சி பெற்று சஞ்சரிக்க இருப்பதால் பண வரவில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். உங்களது ஆடம்பர செலவை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத உதவிகளால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. குரு தனது விசேஷ பார்வையாக ஜென்ம ராசிக்கு 4, 6, 8 வீடுகளை பார்ப்பதால் கடந்த கால மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்படுவீர்கள். அசையும் அசையா சொத்து வழியில் சுப செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு இருந்த கடன்கள் சற்று குறையும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலங்களை அடைய முடியும். குரு 12 சஞ்சரிப்பது மட்டுமன்றி சனியும் 10 சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் தற்போது இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வேலையாட்கள் மற்றும் கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஒரு சில முன்னேற்றங்களை அடைய முடியும். கொடுக்கல் வாங்கல்களில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது. கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் இடையூறுகள் ஏற்படும். எதிலும் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். உத்தியோகத்தில் வேலைபளு இருந்தாலும் உங்களின் திறமையால் எதையும் சமாளிக்க முடியும். வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைப்பதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ஜென்ம ராசியில் ராகு 7 கேது சஞ்சரிப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவி இடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் நெருங்கியவர்களிடம் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும். எதிலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 10 சஞ்சரிக்கும் சனி திருக்கணிதப்படி அதிசாரமாக வரும். 29-4-2022 முதல் 12-7-2022 வரையும் அதன் பின்பு முழுமையாக 17-1-2023 முதல் லாபஸ்தானமான 11 சஞ்சரிக்க இருப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் இக்காலங்களில் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் உத்தியோக ரீதியாக இருக்கும் நெருக்கடிகள் குறைந்து நற்பலன்களை அடைவீர்கள். தற்போது சற்று நிதானத்துடன் இருந்துவிட்டால் 2023 முதல் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களின் ஆரோக்கியத்தில் அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் வயிறு கோளாறு, இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும். மனைவிக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதால் மன நிம்மதி குறையும். இயற்கை உணவுகளை உட்கொண்டால் ஆரோக்கிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மற்றும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். குலதெய்வ வழிபாடுகளை செய்வது குடும்பத்திற்கு நற்பலன்களை உண்டாக்கும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட கூடிய காலம் என்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது. பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருந்தாலும் எதிர்பாராத வீண்
வீட்டின் செலவுகள் ஏற்படும். உற்றார் உறவினர்களின் செயல்பாடுகளால் உபகாரிய முயற்சிகளுக்கு இடையூறு உண்டாகும். பெரியவர்களிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். எதிலும் சிந்தித்து செயல்படுவதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் மிகவும் நல்லது. கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருப்போர் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம் இது. எதிர்பாராத வகையில் வீண் விரயங்களை சந்திப்பீர்கள். நம்பியவர்களை ஏமாற்றக்கூடிய காலம் என்பதால் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது. கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் சிக்கல்கள் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வரும் வம்பு வழக்குகளில் இழுபறி நிலை நீடிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று மந்த நிலை நிலவினாலும் பொருள் தேக்கம் ஏற்படாது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளை மிகவும் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை பிற தட்டி செல்வார்கள். சில நேரங்களில் உடன் இருப்பவர்களை சதி செய்வார்கள். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு பின்பே கிடைக்கும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவதே நல்லது. தற்போது நிதானமாக இருந்தால் 2023 முதல் நல்ல முன்னேற்றங்கள் காணலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் திருப்திகரமான நிலை இருக்கும் என்றாலும் எதிர்பார்க்கும் உயர்வுகளில் தாமத நிலை உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உடன் பணி புரிபவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். என்றாலும் பணியில் ஒரு ஈடுபாடற்ற நிலை உண்டாகும். உடல் சோர்வு, மந்தமான நிலை போன்றவற்றால் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். செய்த வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். வேலை பளுவும் சற்று அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகும். மறைமுக எதிர்ப்புகளை உங்களது தேவையற்ற பேச்சுக்களால் சம்பாதித்துக் கொள்ள நேரிடும். கட்சி பணிகளுக்கு நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். பத்திரிகை நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிர்பார்க்கும் மாண்புமிகு பதவிகள் 2023 தொடக்கத்தில் கிடைக்கும். மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. போதிய நீரின்மை, சரியான வேலையாட்கள் கிடைக்காத நிலை போன்றவற்றால் விளைச்சலை நல்லவிதமாக எதிர்பார்க்க முடியாது. பயிர்களை இன்சூரன்ஸ் செய்வதன் மூலம் அரசு வழியில் சில மானிய தொகைகளை பெறலாம். விலை பொருட்களுக்கேற்ற விலைகளை பெற முடியாமல் போவதால் லாபம் குறையும். புதிய பூமி, மனை போன்றவற்றை வாங்கும் விஷயங்களில் 2023 தொடக்கத்தில் நல்லது நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெற்றாலும் எதிலும் ஒழுங்காக செயல்பட முடியாத நிலை உண்டாகும். சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு பாதிப்படையும். உடல்நிலையில் சோர்வு உண்டாவதால் படப்பிடிப்புகளில் சரிவர கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகும். உங்களது வாய்ப்புகளை பிறர் தட்டி செல்வார்கள். வரவேண்டிய சம்பள வாக்கிகள் சற்று தாமதம் ஆனாலும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது கிடைக்கும். தேவையற்ற வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளவும். வயிறு கோளாறு, கர்ப்பப்பை கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருக்கவும். புத்திர வழியில் சிறு சிறு மனசஞ்சலங்களை சந்திப்பீர்கள். பண வரவுகளில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சிக்கனமாக செயல்பட்டு எதையும் சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். வீடு, மனை வாங்கும் எண்ணங்களை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் சில அலைச்சல்களை சந்திப்பீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்தாலும் திறமைக்கேற்ற பாராட்டுதல்கள் கிடைக்கும். கல்வியில் சற்று மந்தமான நிலை ஏற்பட்டாலும் விடாமுயற்சியில் செயல்பட்டு வெற்றி இலக்கை தொடுவீர்கள். படிப்பில் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியும். உடன் பழகும் நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். திறனை வெளிப்படுத்தும் போட்டிகளில் ஈடுபட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமை சேர்ப்பீர்கள். குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசிக்கு 12 சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சிக்கனத்துடன் இருக்க வேண்டும். சர்ப்ப கிரகங்கள் சாதகமற்று இருப்பதால் கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து நடப்பது நல்லது. மற்றும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறைவுகள் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலம் ஏற்படும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கு இடையூறு உண்டாகும். புத்திர வழியில் சிறு சிறு வீண் செலவுகள் சந்திப்பீர்கள். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றினாலும் போட்ட முதலீட்டை எடுத்து விடுவீர்கள். கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவிடாமல் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சரிவர இருக்காது. எடுத்த ஆர்டர்களை முடிக்க நீங்கள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டியிருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பதால் கடினமான பணியை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பெரிய மனிதர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை உண்டாக்கும். குரு பகவான் சனியின் நட்சத்திரத்தில் ஜென்ம ராசிக்கு 12 சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் ராகு 7 கேது சஞ்சரிப்பதும் அனுகூலமற்ற அமைப்பு என்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் மட்டுமே அவர்கள் மூலம் அனுகூல பலனை அடைய முடியும்.
பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சனி அதிசாரமாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் சில கிடைக்க பெற்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களால் சுப செலவுகள் ஏற்படும். செய்யும் தொழிலில் வியாபார ரீதியாக ஓரளவு மேன்மைகளை அடைய முடியும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பெரிய முதலீடுகளை கொண்டு தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் நல்ல பலன்களை அடைய முடியும். கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஆதாய பலனை அடைய முடியும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் என்றாலும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்த வேலைபளு குறையும். எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தற்போது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குரு பகவான் 12 வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருந்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சாதக பலன் கிடைக்கும். சர்ப கிரகங்கள் 1 மற்றும் 7 சாதகமற்று இருப்பதால் பேச்சு சற்று நிதானத்தை கடைபிடிப்பது, உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அனுகூல பலனை அடைவீர்கள். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் உடனே சரியாகும். குடும்ப விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து லாபத்தை பெற முடியும். கூட்டாளிகளை தொழிலாளர்களை சற்று அனுசரித்து நடந்து கொள்ளவும். நீங்கள் எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரித்தாலும் எதிர்பார்க்கும் உயர்வுகளை பெற முடியும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குரு சனியின் நட்சத்திரமான உத்திரட்டாதியில் ஜென்ம ராசிக்கு 12 சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஜென்ம ராசியில் ராகு 7 கேது சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்க பெறுவதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்துவிடுவீர்கள். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வதன் மூலம் தேவையற்ற வகையில் கடன்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். உற்றார் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து நடப்பது உத்தமம். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை பிறருக்கு கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் காரியங்களில் கவனம் தேவை. கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு எதிலும் முன்புனைப்புடன் செயல்பட்டால் விரைவில் நல்ல வளர்ச்சி அடையலாம். உத்தியோகஸ்தர்கள் உடன் பணிபுரிவர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்தித்தாலும் பணியில் திறம்பட செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் அமையும். வரும் 17/1/2023 ஏற்பட்டுவிருக்கும் சனி மாற்றத்தின் மூலம் சனி 11 சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் 12 சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து சகல விதத்திலும் அனுகூலங்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுப காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். வீடு மற்றும் வாகனம் போன்றவற்றை வாங்கும் எண்ணங்கள் ஈடேறும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஜென்ம ராசியில் ராகு 7 கேது சஞ்சாரம் செய்வதும் சாதகமற்ற அமைப்பு என்பதால் கணவன் மனைவி இடையே பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது, முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறைந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் கிடைப்பார்கள். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் என்றாலும் தொகைகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே லாபம் காண முடியும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்படுவார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகும். எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும். வேலைபளு குறையும். மேஷராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் 12 சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய்தீவமேற்றி வழிபடுவது நல்லது. சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் 17/1/2023 முடிய சஞ்சரிப்பதால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவதும், ஊனமுற்ற ஏழைகளுக்கு முடிந்த உதவிகளை செய்து சனிக்கிழமைகளில் திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபடுவது, அனுமனையும் விநாயகரையும் வழிபடுவது போன்றவற்றால் சனியால் ஏற்படக்கூடிய கெடுதியும் குறையும். சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி நீல நிற சங்கு பூக்களால் அர்ச்சனை செய்வது உத்தமம். ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் ராகுவுக்கு பரிகாரமாக ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தை விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்லது. கேது 7 சஞ்சரிப்பதால் கேதுவுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது, சதுர்த்தி விரதங்கள் இருப்பதும் தினமும் விநாயகரை வழிபடுவதும் நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.